நடிகை ஒருவர் அளித்த பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் பிரபல மலையாள நடிகர் முகேஷ் கொல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் முன்ஜாமீன் பெற்றுள்ளதால் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கேரள மாநில திரைத்துறையில் பாலியல் புகார் எழுந்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய ஹேமா கமிட்டி தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த அறிக்கை அண்மையில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரபல நடிகர்கள் மீது நடிகைகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வந்தனர். நடிகர்கள் முகேஷ், சித்திக், ஜெயசூர்யா உள்ளிட்டோர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முகேஷ், ஜெயசூர்யா ஆகியோர் போலீசார் தங்களை கைது செய்யாமல் இருக்க நீதிமன்றங்களை நாடி முன்ஜாமீன் பெற்றனர். இந்நிலையில் கொல்லம் போலீசார் முகேஷுடன் இன்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவர் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுள்ளதால் எர்ணாகுளம் மருத்துவமனையில் பரிசோதனைக்கு பின்னர் அவரை ஜாமீனில் விடுவித்தனர். முகேஷ் கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் நிராகரித்ததைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.